இந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணலாம். எதுக்குன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ரோட்லேருந்து இறங்கி ஒரு 100 மீட்டர் இறங்கி நடந்து வந்து இந்த லேக்கை ரீச் பண்ணிடலாம். அங்கேயே சுற்றி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நாங்கள் ஏண்டா நடுச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகணும். மேலேருந்து கீழே வந்து இந்த லேக்கில் முடியுது. ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது, நீங்கள் பார்த்து வாங்க. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு என்னடா ஷூட்டிங் ஸ்பாட்டு, நம்ம வந்து ஒரு மலை மாதிரி ஏறுறமே சின்னதா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அதே மாதிரி கீழே இருக்கும் போது தரையில் இருக்கும் போது கொஞ்சம் ஹீட் அதிகமாக தெரிஞ்சுது. மேலே ஏற 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 ரொம்ப சில்னஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி மிஸ்ட்டும் நம்மளை சுற்றி இருக்க மாதிரி ஒரு ஃபீல். சுற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எந்த ஆங்கிளில் நின்று நீங்கள் வீடியோ எடுத்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஷூட்டிங்ஸ் பிளேஸ்ன்னு சொன்னீங்கல்ல, இங்கே என்னென்ன படம்லாம் எடுத்திருக்காங்க தெரிஞ்ச மாதிரி ஒரு 4 படம் சொல்ல முடியல. அண்ணாமலை, நாட்டாம, ஆறு, சாமி, சச்சின், சூரா, கண்டன் காதல், தெய்வ திருமகள். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ். இந்த ஹாலிடேக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஊட்டி. ஊட்டியில் நாங்கள் வந்து ஹில் பேலஸ் ரெசார்ட்டில் தான் தங்கியிருக்கோம், ஹோட்டலில் தான் தங்கியிருக்கோம். ரூம்ஸ்லாம் ரொம்பவே நீட்டாக க்ளீனாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நாங்கள் காலைல 7:00 ஆகுது, வெளில கிளம்பிட்டோம். போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முதுமலைக்கு போகிற வழியில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு பிளானு. ஓகே, ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்த ஸ்பாட் எங்கன்னா பைன் ஃபாரஸ்ட். பைன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து அடல்ட்ஸ்க்கு மட்டும் தான் டிக்கெட் வாங்குறாங்க. 10 இயர்ஸுக்கு கீழே இருக்கவங்க டிக்கெட் கிடையாது. பர் ஹெட்டு வந்து 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த பைன் ஃபாரஸ்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இங்கே நிறைய படம் எடுத்திருக்காங்க. இது நிறைய ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட்டு. தீனா படத்தில் பாட்டு இல்லை, அதெல்லாம் இங்கே தான் எடுத்தாங்களா. பிரேமம் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. இது மாதிரி நிறைய படம் இங்கே எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் காமராஜர் பீரியடில் கட்டின டேமும் இங்கே இருக்கான். உள்ள இப்போ யாரையும் விசிட்டர்ஸ் அலோவ் பண்ணுறதில்ல, பட் போகிற வழியில் நீங்கள் அழகாக பார்த்துட்டு போகலாம். உங்களுக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும். இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து விஷுவல் பியூட்டி தான். நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஃபேமிலியாக வரும்போது நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நீ ஃபேமிலியாகவோ நீங்கள் எப்படி வந்தீங்கனாலும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு விஷுவல் பியூட்டியான ஒரு சூப்பரான பிளேஸ் தான் இந்த பைன் ஃபாரஸ்ட். இந்த பைன் ஃபாரஸ்ட் வந்து அங்கே ரோட்டில் ஸ்டார்ட் ஆகி ஒரு 150 மீட்டர் இருக்கும். மேலேருந்து கீழே வந்து இந்த லேக்கில் முடியுது. ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது, நீங்கள் பார்த்து வாங்க. இந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 to 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம். எதுக்குன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். பார்க்குறது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். வந்து கொஞ்சம் நேரத்துலேயே ஓகே மரம்லாம் இவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படின்னு பார்த்தா கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஃபோட்டோ எடுக்கலாம். ரோட்லேருந்து இறங்கி ஒரு 100 மீட்டர் இறங்கி நடந்து வந்து இந்த லேக்கை ரீச் பண்ணிடலாம். அங்கேயே சுற்றி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நாங்கள் ஏண்டா நடுச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகணும். ஏற முடியல, இறங்கும் போது ஜாலியாக இறங்கிட்டோம். மூச்சு வாங்குது. இப்போ பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், இதுக்கெலாம் ஒரு டைமிங் இருக்கு இல்லையா. பொட்டானிக்கல் கார்டன் 7:00 ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. சில ஓப்பன் பண்ணாத இடத்துக்குலாம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த பைன் ஃபாரஸ்ட் வந்துடலாம்.
நாங்கள் பைன் ஃபாரஸ்ட் முடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவுக்கு போகலான்ருக்கோம். இதுவே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான், பட் ஒரு ஏரியாவை ஷூட்டிங் ஸ்பாட்னே சொல்கிறாங்க. அங்கே பார்ப்புறோம். ஐயா நீங்கள் என்னென்னமோ பேசுகிறீங்க, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கியா. அங்கே அங்கே உட்கார்றதுக்கு வந்து உட்டு போட்டு வச்சுருக்காங்க, சீட்டிங் போட்டு வச்சுருக்காங்க. காலையில் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கூட வந்து நீங்கள் சாப்பிட்லாம். சாப்பாடு கொண்டு வந்தோம். ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஜாலியாக நீங்கள் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் அழகாக எடுத்துகிட்டு, ஃபோட்டோஸ்லாம் எதுக்கு எடுக்கிறோம், மெமரிஸ் கலெக்ட் பண்ணுறது தானே. இப்போ நம்ம இங்கே இருக்கோம், இங்கேருந்து வீட்டுக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட் இயரில் இதை இந்த இடத்த பற்றியே மறந்துடுவோம். ஃபோட்டோஸ் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை திருப்பி ரீகால் பண்ணிக்கலாம் அந்த டேவை. டேக்கிங் செல்ஃபி வித் ஃப்ரெண்ட்ஸ், வித் ஃபன், வித் ஜாய், வித் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதனால் அழகழக ஃபோட்டோவாக எடுத்து வச்சுக்கோங்க. முடியல, மூச்சு வாங்குது, சாரி. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரணும்னா அதுக்குன்னு ஒரு தனி ஸ்டாமினா வேணும். நிவி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது? ஏறது எனக்கு பிடிச்சது. ஏறது பிடிச்சிருந்ததா? அது எனக்கு அப்ப பிடிச்சிருந்தது. ஆனா கால் வலி, கால் வலி, கால் வலி. பைன் ஃபாரஸ்ட் பார்த்துட்டு அடுத்ததான் நாங்கள் வந்த இடம் ட்ரீ பார்க் அப்படின்ற ஒரு இடம். இதுலேயும் பைன் ஃபாரஸ்ட் தான் இருக்குது, பட் கொஞ்சம் சின்னதாக கம்மியாக இருக்குது பைன் ஃபாரஸ்ட். பட் நீங்கள் குதிரை சவாரி போகலாம், அதே மாதிரி வீட்டிலேருந்து சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்லாம். அதுக்கெலாம் ஒரு சீட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு இடம் தான் இது. டைம் இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். பைன் ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க இந்த ட்ரீ பார்க்குக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த ட்ரீ பார்க்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. பிளெயின் சர்ஃபேஸும் இருக்குது, மரங்களும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ணுன்னா உள்ளேயே கடைகள் இருக்குது. ஸோ ரிஃப்ரெஷிங்காக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இது. பைன் ஃபாரஸ்ட் பார்த்துட்டு ட்ரீ பார்க், ட்ரீ பார்க் அடுத்தது பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் தான். ஸோ எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது, நீங்கள் பிளான் பண்ணிட்டு வரலாம். ஸோ அடல்ட்ஸுக்கு 5 வயசுக்கு மேலே இருந்தாவே அடல்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க, 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஸ்லோப் இருக்குது, அதில் ஏறி நடந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமே அழகாக இருக்கும் ஸ்பாட்டை பார்க்குறதுக்கு. ஓகேவா? இங்கே குதிரை சவாரி இங்கேயும் இருக்குது. ஸோ அவங்க 4 விதமாக ரேட் சொல்கிறாங்க. ஸோ ஆஃப் ரவுண்டு, ஃபுல் ரவுண்டு, இந்த மலைக்கு ஏற்றணுன்னா என்ன, ஆப்போசிட் மலைக்கு ஏற்றணுன்னா என்னன்ட்டு டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் ஆஃப் ரேட் இருக்குது. நீங்கள் கேட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போகலாம். ஓகேவா? நான் வணங்கண்ணே, உங்கள் பேர் சொல்லுங்கள். சார், என் பேர் ரசூலுங்க. ஓகே. நான் இந்த இடத்துல வந்து குதிரை சவாரி தொழில் பண்ணுறேங்க. ஓகே. இங்கே வந்து ஷூட்டிங் எடுக்கிற இடம் தமிழ்நாட்டில் ரொம்ப பெஸ்ட்டான இடம் இது. பிளேஸ் நல்லாயிருக்கும். அந்த சைடில் மவுண்டன் ரைடிங் இருக்குது, ஹார்ஸ் ரைடிங்கு. இந்த சைடில் ஷூட்டிங் பிளேஸில் கூட்டு போவோம். இங்கே ஆஃப் ரோடு இருக்குது. இங்கே குழந்தைங்க வந்து ரைட் பண்ணுறதுக்கு, பெரியவங்க ரைட் பண்ணுறதுனால ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸு, ரொம்ப சேஃப்டிங்க இங்கே. ஓகே. இங்கே வந்து டூரிஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக வராங்க, அதனால இங்கே ஹார்ஸ் ரைடிங் வச்சு நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம். ரொம்ப நல்லாயிருக்கும், நிறைய பேர் வாங்க. நீங்கள் எங்கே ஹார்ஸ் ரைடிங் பண்ணால் மெயின் ரோட்டில் தான் பண்ணணும், இந்த மாதிரி பிளேஸில் எங்கேயுமே பண்ண முடியாது. ஃபுல்லாக வந்து ரொம்ப சேஃப்டிங்க இது. ஷூட்டிங்ஸ் பிளேஸ்ன்னு சொன்னீங்கல்ல, இங்கே என்னென்ன படம்லாம் எடுத்திருக்காங்க, தெரிஞ்ச மாதிரி ஒரு 4 படம் சொல்ல முடியும். அண்ணாமலை, நாட்டாம, ஆறு, சாமி, சச்சின், சூரா, கண்டன் காதல், தெய்வ திருமகள், ராஜேந்திர சாணி, ஹம் ஆப் குகன், மேன பியார்கியா, சாஜன், குச் குச் ஹோதாய், குதா கவா, பெருசா போய்கிட்டு இருக்கு. தெலுங்கு ஃபிலிம், வருஷம், கிங்கு, நிறையா படங்க, கணக்கு வழக்கு இல்லாத படம் எடுத்துக்கிறாங்க சார். சூப்பர் சூப்பர். இங்கே நிறைய ஆக்டர்ஸ் நம்மளும் பார்த்துருக்கோம். ரொம்ப என்ஜாய்மெண்டாக இருக்குது. இது ரொம்ப சேஃப்டியான பிளேஸ் சார் இது. நார்மலாக இங்கே க்ரௌட் எப்போ அதிகமாக வரும்? சனி ஞாயிறு நார்மலாக வருங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூன் ஜூலை 2 மாதம் வந்து அன் சீசன் தான். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நார்மலாக ஓரளவுக்கு கொண்டுட்டு இருக்காங்க. ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸ் சார். வாங்க சார், அடிக்கடி வாங்க சார். ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூ சார். ஷூட்டிங் ஸ்பாட் என்னடா ஷூட்டிங் ஸ்பாட்டு, நம்ம வந்து ஒரு மலை மாதிரி ஏறுறமே சின்னதா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அதே மாதிரி கீழே இருக்கும் போது, தரையில் இருக்கும் போது கொஞ்சம் ஹீட் அதிகமாக தெரிஞ்சுது. மேலே ஏற 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 ரொம்ப சில்னஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி மிஸ்டும் நம்மளை சுற்றி இருக்க மாதிரி ஒரு ஃபீல். சுற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எந்த ஆங்கிளில் நின்று நீங்கள் வீடியோ எடுத்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்னு பேர் வச்சுருக்காங்க போல். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அண்ணாமலை படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து அந்த பால்காரம் பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடியிருப்பார். அதே மாதிரி ஹிந்தியில் அமீர் கான், சல்மான் கான்,
ஷாருக் கான் மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸும் இங்கே வந்து ஷூட்டிங் பண்ணியிருக்காங்களாம். அதுபோக மலையாளம் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரின்னு ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எல்லாருமே வந்து ஷூட்டிங் பண்ணியிருந்ததுனால தான் இந்த இடத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட்னு ஒரு பேர் வந்திருக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஊட்டிக்கு வரணும்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு பிளேஸை என்டர்டெய்னிங்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஜாலியாக காமெடியாக ஒரு இடத்த பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறோம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்குறவங்க மனுஷன், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெரிய மனுஷங்க. நீங்கள் எல்லோரும் தான் பெரிய மனுஷங்களாக இருந்து இந்த சேனலை இன்னும் பெருசாகணும். தேங்க்ஸ் ஃப்ரம் கோபி ஆல்டிஸ்ட்.